ஃபுல்லாக ரெண்டர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன்னா இதெல்லாம் ரீலோட் பண்ணிக்கலாம். ரீலோட் ஃபுட்டேஜ் 150 ஃப்ரேம்ஸு. ஓகே ரைட். ஸோ இது ரீலோட் ரீலோட். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போது மெயின் காம்பில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ நான் கொஞ்சம் க்ளோஸில் கொண்டு வந்துக்கிறேன். ஓகே ஸோ இதை ஃபுல்லாக கொண்டு போய்க்கலாம். க்ளோஸில் கொண்டு வந்துக்கிறேன் ரைட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ டிஃப்யூஸ் பாஸ் வந்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் கொண்டு வந்து வைக்கலாம். ஸோ ரிஃப்ளெக்ஷன் கொண்டு வந்து வச்சுட்டு ரிஃப்ளெக்ஷன். ஓகே ஸோ ரிஃப்ளெக்ஷன் வந்து மேலே கொண்டு போயிட்டு இப்போ இதை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே இதில் போய்ட்டு நம்ம பிளெண்ட் ஷேப்பில் ஓகே பிளெண்ட் ஷேப் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த டூல் ஆட் பண்ணல. ஸோ இதில் போய்ட்டு ஓகே இது மேலே ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி காலமில் மோட்ஸில் ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆடு கொடுத்துட்றேன். ஓகே ஸோ ஆடு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆடாக இருக்கும் ரைட். ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்தாச்சு. நீங்கள் டிஃப்யூஸ் எடுத்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்டைரக்ட் ஒர்க் பண்ணணும்னா ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இன்டைரக்ட் வச்சு ஒர்க் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். நான் இப்போ வந்து இன்டைரக்ட் எடுத்து வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். நான் டிஃப்யூஸ் வைக்கிறதுனால டிஃப்யூஸ் வச்சுக்கலாம். இன்டைரக்ட் வைக்கிறனா இன்டைரக்ட் வச்சுக்கலாம். ஓகே ரைட். ஸோ நான் வந்து ஓகே ரைட் நான் வந்து டிஃப்யூஸ் வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து ஹைட் பண்ணிடலாம். டெலீட் ரைட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோ பாஸ் க்ரௌண்ட் ஷேடோ வந்து இருக்காது. இருங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே க்ரௌண்ட் ஷேடோ வந்து இருக்காது. இப்போ க்ரௌண்ட் ஷேடோக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இதில் வந்து க்ரௌண்ட் ஷேடோ இருக்கும். நம்ம மாஸ்டர் பியூட்டியில் க்ரௌண்ட் ஷேடோ இருக்கும். இப்போ நான் மாஸ்டர் பியூட்டி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். க்ரௌண்ட் ஷேடோ வரும். அது கீழே மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து டிஃப்யூஸ் வந்து கீழே மேலே வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து மாஸ்டர் பியூட்டி ஆட் பண்ணோம்னா நமக்கு ஷேடோ மட்டும் கீழே வந்துடும். ஓகே ரைட். இப்போ இதை ஷேடோ வந்து நம்ம கம்மி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒப்பாசிட்டி ஓகே ஓ கொடுத்துட்டு சரி ரீடியூ கொடுத்துறேன். ஓகே ரைட். இதில் போய்ட்டு ஒப்பாசிட்டியை போய்ட்டு என்ன பண்ணுறேன் ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா ஓவர் ஷேடோவாக இருக்கும். நம்ம ஷேடோ எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 94 ஓகே. நம்ம கீழே லைட்டாக க்ரௌண்டு தெரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போது ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுறேன் ரிஃப்ளெக்ஷன் ரைட் கிளிக் பண்ணி எஃபெக்டில் 3D சேனல்ஸில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்டர் ஆர்டி கொடுத்துட்டு இதில் போய்ட்டு ஆல்ஃபா சேனல் வந்து ஏ வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ அதே மாதிரி மாஸ்டர் கலருக்கு என்ன பண்ணணும் ரைட் கிளிக் பண்ணி எஃபெக்ட் 3D எக்ஸ்ட்ராக்டர் எக்ஸ்ட்ராக்டரில் போய்ட்டு ஆல்ஃபா சேனல் வந்து ஏ கொடுத்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே அதே மாதிரி டிஃப்யூஸ்க்கும் பண்ணணும். நம்ம ஏன்னா நம்ம எல்லா சேனலுக்குமே பண்ணோம். ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் எக்ஸ்ஆர் ஃபைல் சரி டெப்த் மேப் கொடுத்துட்டேன். ஓகே எஃபெக்ட் 3D எஃபெக்ட் எக்ஸ்ட்ராக்டர் ஓகே ரைட். இதில் போய்ட்டு ஆல்ஃபா சேனல் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கலரோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன பண்ணுறேன் இங்கே ஒயிட் பாயிண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்போஷர் வந்து யூஸ் பண்ணலாம் கலர் கரெக்ஷனில். அதில் போய் எக்ஸ்போஷர் ஸோ எக்ஸ்போஷர் வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு காமா வேல்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போஷர் கம்மி பண்ணிக்கலாம். 0 காமா 2.2 ரைட் 2.1 ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டில் ஸோ ப்ராஜெக்ட் போயிட்டு நம்ம ரிஃப்ளெக்ஷன் கொண்டு வந்துட்டோம் டிஃப்யூஸ் கொண்டு வந்துட்டோம் டெப்த் வந்து பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். ஷேடோவுக்கு வந்து மாஸ்டர் பியூட்டி யூஸ் பண்ணிட்டோம். ஸோ லைட் பாஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். லைட் பாஸ் என்ன பண்ணணும்னா நம்ம அப்படியே ஆட் பண்ணணும். அதனால் வந்து லைட் பாஸ் வந்து கீழே அதாவது ரிஃப்ளெக்ஷனுக்கு கீழே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு
just add मटो कर दिलां ओके add मटो कर दिए इप्पा पातिंग अदले में वंदे ये color वंदे cut आ वाला so extractor effect 3D channels इधर पे इटे color ला पे alpha channel ओके so इप्पो color अंदर के but आना ओके so इधको ना मैंने पन्नो exposure use पन्नो so color correction ला exposure gamma வந்து 2.2 okay so இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் okay right கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் color correction க்கு curves கொஞ்சம் color increase brightness increase பண்ணி contrast வந்து லைட்டா கம்மி பண்ணிக்கிறேன் सारे कंट्रोल रिजल्ट कुछ मेल मूव पड़ा ओके राइट सो इन पड़ा कलर करेक्शन पे ह्यू एंड सैचुरेशन सो ह्यू वैल्यू वह कुछ इनक्रीज पड़ा ओके सो इप्पो सोल वंदु एडुत्तुडुवोम ओके राइट ओके सो नेक्स्ट पाथिंगना इप्पो वंदु नम्म अक्लूशन वंदु ऐड पण्णनुम इप्पो वंदु अक्लूशन वंदु इदुल कम्मियादा दा इरुक्कु सो अक्लूशन वंदु ऐड पण्णनुम ओके लोड आगुदु ओके अक्लूशन वंदु ऐड पण्णिक्कलाम என்ன பண்ணனா அக்லூஷன் டைட் அக்லூஷன் சாஃப்ட் ஆட் பண்ணனும் சோ அக்லூஷன் டைட் வந்து நான் இதல வந்து ரிஃப்ளெக்ஷனுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஆட் பண்ணிட்டு இதல போய்ட்டு மல்டிபிள் கொடுத்துக்கோங்க சோ மல்டிபிள் கொடுத்துட்டீங்கனா அது வந்து இப்ப ஆட் ஆயிருக்கும் இப்ப பாத்தீங்கனா அக்லூஷன் வந்து அதிகமான வேல்யூவா இருக்கும் கண்டிப்பா நம்ம கம்மி பண்ணனும் இப்ப பாத்தீங்கனா தெரியும் அக்லூஷன் ஆட் ஆயிருக்கு இங்க ஒரு சம் इश्यूज இருக்கு அதையும் கரெக்ட் பண்ணனும் ஓகே ஃபர்ஸ்ட் இது வந்து ஆல்பா சேனல் நம்ம வந்து 3D எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணி ஆல்பா சேனல் வேல்யூ எடுத்துக்கலாம் ஓகே இப்போ செக் பண்ணுவோம் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கான்னு ஓகே இப்போ எதுவும் இல்ல ரைட் அதே மாதிரி இத சோலோ கொடுத்துட்டு இதல போய்ட்டு எக்ஸ்போஷர் கலர் கரெக்ஷன்ஸ் एक्सपोजर अगर पाई 2.2 गामा राइट नम அதிகமா வந்து ஆட் பண்ண வேண்டாம் இன்னும் கூட गामा இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் லைட்டான ஷேடோ தான் வேணும் ஓகே ஆட் பண்ணிட்டு சோ பேக்ரவுண்ட் வந்து நமக்கு ஃபுல்லாவே ஒயிட் ஆட் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்றேன் இந்த பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லா ஒயிட் ஆட் பண்றதுக்கு இது புதுசா இன்னொரு காம்ப்ல போட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஓகே அது எப்படிங்கறது நெக்ஸ்ட் இதல பாப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க அது பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க நாங்க நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போறோம் அதோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் இன்னொரு வீடியோல உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் until then bye thank you